ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டாக் பிரீஸை பற்றி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச பிரீஸை பற்றி சொல்லணும்னா அதுக்கு இந்த 10 நம்பர் பத்தாது. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எல்லா டாக் பிரீஸும் பிடிக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கை கடக்கமாக சின்னதாக இருந்துக்கிட்டு துருத்துருன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற டாக்ஸை விட டிப்பரில் இருக்கணக்காக அசைய முடியாமல் அசைகிற பிக் டாக்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி எல்லாத்தையும் கலந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச 10 ஃபேவரட்டான டாக் பிரீஸ் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆல் அப்படின்னு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அலாஸ்கன் மேலமிட் ஆரம்பத்தில் என்னதான் அறக்கறாக்க அறக்க மாதிரி பார்க்குற எல்லா அனிமல்ஸையும் அடிச்சு தூக்கணுங்கிற எண்ணம் இதுக்கு இருந்தாலும் போக போக ஒரு அம்சமான ஃபேமிலியாக இது மாறிடுச்சு. ஸோ இதை கரெக்டாக ட்ரைனிங் அண்ட் சோசியலைசேஷன் பண்ணியிருக்கும் போது எல்லாருக்கூடிய சகஜமாக போகக்கூடிய ஒரு நல்ல அஃபெக்ஷனேட்டான டாகாகவும் அதே சமயம் ஒரு மிஸ்டீவியஸான டாகாகவும் அது இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த அலாஸ்கான் மேலமிட்ஸ் அந்த ஹஸ்கி மாதிரியான டாக்ஸ்லாம் ரோட்டில் போகிற எல்லாரையும் குழச்சி குழச்சி கூப்பிட்ற டாக் கிடையாது, ஆனால் ஊருக்கே கேட்குற அளவுக்கு நல்லா ஊழையிடும். சில டாக்ஸ் ஊழையிலேயே பாட்டு பாடுனா பாத்துக்கலாம் இது எந்த அளவுக்கு டேலண்டான பிரீடுன்னு. இதை நிப்பாட்டுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இதை நிரந்தரமா நிப்பாட்டுறதுக்கு வழி இல்லைனாலும் அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுத்து அதை குறைக்கலாம். பாக்குறதுக்கு கொழு கொழுன்னு பஞ்சமத்தமா இருக்கு, இது என்ன எக்ஸசைஸ் பண்ண போகுது அப்படின்னு 5 ஸ்டெப் நடந்துட்டு திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இது பாக்குறதுக்கு என்னதான் புசு புசுன்னு இருந்தாலும் புசுவான மாதிரி சீரும். ஸோ இதை சரியான முறையில வளர்க்கும் போது பண்ணு மாதிரி தோட்டத்தோட இன்னேரமும் ஃபன்னா நடந்துக்கக்கூடிய ஒரு பிரீடா இந்த அலாஸ்கான் மேலமிட் இருக்கும். ராட்வீலர் பவர்ஃபுல்லான கார்டிங்க்கு பேர் போன டாக். அந்த அளவுக்கு இதோட கார்டிங் சென்ஸும் பாடி பவரும் பயங்கரமா இருக்கும். நிறைய பேரால வளர்க்கக்கூடிய ஒரு ட்ரெயினபுளான இன்டெலிஜென்ட் டாகாவும் இருக்கு. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ராட்வீலர்ஸை வளர்க்கறதுக்கு நம்ம உடம்புல பவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மனசுலையும் சிந்தனையிலையும் பவர் இருக்கணும். இல்லைனா ரொம்ப சிம்பிள், நம்ம சிந்தனையோட சேர்த்து நம்மளையும் சிதைச்சிரும். பிகாஸ் இப்படி வளர்க்க தெரியாதவங்களால தான் வரவன் போறவன் எல்லாம் காவு வாங்கி உலகம் முழுக்க கெட்டவன் பேர் எடுத்திருக்கு. எனக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி இதை பிடிக்கிறதுக்கான காரணமே இது எந்த அளவுக்கு கார்டிங் சென்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ரெண்ட்லினஸும் இதுகிட்ட குமிஞ்சு கிடக்கு. அந்த அன்பை வெளியே கொண்டு வரதும் இல்ல வம்ப விலை கொடுத்து வாங்குறதும் நம்ம அதை வளர்க்குற முறையில தான் இருக்கு. ஸோ ராட்வீலர்ஸை வாங்குறது பெருசு கிடையாது, அதை வாங்கிட்டு அதை கரெக்டா ட்ரெயின் பண்ணணும் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லனா நம்மளும் சரி இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்களும் சரி இந்த மாதிரி இது ஓடி வந்து கடிக்கிற கடையில பறந்து போய் விழ வேண்டியதான். ராஜபாளையம் நிறைய பேருக்கு இந்த டாகை பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணமே இதோட ஹைட்டும் ஃபிட்டும் மட்டும் கிடையாது, பளிச்சும் தெரியல, இதோட ஒயிட்டும் தான். ஆனால் எங்கே அழகு இருக்கோ அங்கே தான் ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதோட அழகான ஒயிட் ஸ்கின் தான் இதுக்கு பெரிய ஆப்பு. பிகாஸ் பியூர் ஒயிட் ஸ்கின்னோட பறக்கிற டாக்ஸுக்கு எல்லாம் டெஃப்னஸ், பிளைண்ட்னஸ் அண்ட் ஸ்கின் டிசீஸ் மாதிரியான அந்த மூணு முக்கியமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வாங்கும் போதே பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அண்ட் இந்த ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு அக்ரஸிவான ஹண்டிங் டாகாக பயன்படுத்தப்பட்டது. அண்ட் இன்ன வரைக்கும் கூட அந்த வேட்டையாடக்கூடிய யுக்தியும் சக்தியும் இதுக்குள்ளே பரவி இருக்கு. அதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேட்டிவ் கார்டிங் டாகாக இது இருக்கு. ஸோ ஆக்ரோஷத்துடன் கூடிய அட்ராக்டிவான ஒரு நேட்டிவ் கார்டிங் டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ராஜபாளையம் டாகை சூஸ் பண்ணலாம். கிரேடியன் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரேட்டு தான். பிகாஸ் அதோட சைஸாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், இல்லை அதுக்காக நம்ம பண்ணுற செலவாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த கிரேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அசுர உடம்புல இருக்கிற 5 வயசு குழந்தைன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இதோட சைஸை மறந்துட்டு மற்றவங்களோட ஓடி ஆடி விளாட்றதா இருக்கட்டும், இல்லைனா 7 நிற்கிறவங்க மேலே ஓடி வந்து தாவி அவங்களை மண்ணுக்குள்ள அனுப்புறதா இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பிரீடு. ஸோ இது தாவி தாவி விளாட்ற விளையாட்டுலாம் தள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் டாகை எப்படி வளர்க்கணுமோ அப்படி கரெக்டாக ட்ரெயின் பண்ணி சோசியலைஸ் பண்ணி வளர்த்தா ஒரு பர்ஃபெக்டான ஜெய்ஜாண்டிக் ஃபேமிலி டாகாக இருக்கும், அதே சமயம் ஒரு கார்டிங் டாகாகவும் இருக்கும். புல் மாஸ்டிஃப் இன்னேரமும் வீட்டுக்குள்ளேயே இருந்து கார்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங் டாக். பிகாஸ் ஒரு சிறப்பான காரணத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்ட கார்டிங் டாகாக இருக்கிறதுனால அதோட அன்பும் சரி அமைதியும் சரி நம்மளை அசர வைக்கிற மாதிரியும் இருக்கும், அது மேலே ஆசை வைக்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த புல் மாஸ்டர் ஒரு பெரிய சைஸ் டாக் மட்டும் கிடையாது, சோஃபாவாக சொர்க்கமாக நினைக்கிற கொஞ்சம் சோம்பலான பிரீடும் கூட. சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுக்கு காலை மாலைன்னு நேரம் தவறாம எக்ஸசைஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. நார்மலான வாக்கிங்கே ஒரு நாளைக்கு அது போதும். அண்ட் அதுக்கு மேல அந்த ஆண்டவனே கூப்பிட்டாலும் அதை அடியெடுத்து வைக்காது. ஸோ எப்பவுமே நலன் மாதிரி நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய சைஸ் ஸ்ட்ராங்கான கார்டிங் டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புல் மாஸ்டிஃபை வாங்கலாம். அதை வளர்க்கறதுக்கான நேரமும் இடமும் இருந்தா டோபர்மேன்
இந்த டாக்ஸை பல பேருக்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம். ஒன்னு இதோட கம்பீரமான அப்பியரன்ஸ், இன்னொன்னு எந்நேரமும் அலர்ட்டா இருக்கிற இதோட கார்டிங் சென்ஸ். பிகாஸ் என்னதான் டாபர்மேன்ஸ் நம்ம கூடயும் நம்ம ஃபேமிலி கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லியான பெட்டா விளாண்டுகிட்டு இருந்தாலும் ஆபத்துன்னு வரும்போது சூறாவளியா மாறி வரவனை சொல்லிட்டு சொல்லிட்டு கடிக்கக்கூடிய பிரீடு. அது மட்டும் இல்ல, அந்த டாபர்மேன்ஸ் ஒரு எனர்ஜெட்டிக்கான பிரீடும் கூட. சோ அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துடாம கண்டிப்பா ட்ரைனிங்கும் பண்ணணும். இல்லனா மத்தவங்க அந்த டாகை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ பக்கத்துல இருக்கிற நம்ம எந்நேரமும் பதற வேண்டியதா இருக்கும். அண்ட் இதை ட்ரைன் பண்றது ஒன்றும் மலையை தூக்குற விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் சீக்கிரமா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்டான ஈஸியா ட்ரைன் பண்ணக்கூடிய டாக். சோ இதை சரியான முறையில வளர்க்கும் போது ஸ்ட்ரிக்டான கார்டிங் டாகாவும் கூடவே ஃபிட்டான ஃபேமிலி டாகாவும் இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டாகா அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்துட்டு வருது. அதுக்கு காரணம், இது எல்லா வேலையும் செய்யும், நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை பெஸ்டா செய்யும். அப்படி ஒரு இன்டெலிஜென்டான கார்டிங் டாக் தான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட். ஆனா என்னதான் இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சாலும் தனிமையை மட்டும் இதால தாக்கு பிடிக்க முடியாது. சோ இது எந்நேரமும் வெளியே இரும்பு சங்கிலியில கட்டி வைக்காம வீட்டுக்குள்ள நம்ம குடும்ப சங்கிலியில கட்டி வச்சோம்னா நமக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு ஃப்ரெண்ட்லியான டாகா இருக்கும். அப்படி இல்லாம ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஏதோ வேற நாட்டுல இருக்கிற மாதிரி இந்த டாக்ஸுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பிரிஞ்சிருந்தோம்னா அதோட அக்ரஸிவ்னஸ் வெளியே வந்து அப்புறம் நம்ம எங்கேயுமே இல்லாதபடி பண்ணிரும். சோ ஜெர்மன் ஷெப்பர்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கானிகோர்சோ. இதை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டாக் அண்ட் அதே சமயம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டிங் டாக். ஆனா இதையெல்லாம் தாண்டி இது இன்னும் ஸ்பெஷலா காட்டுறதே மத்தவங்கள செதற வைக்கிற மாதிரி இருக்கிற இதோட சைஸும் இதோட ஸ்ட்ரைக்கிங்கான லுக்கும் தான். அண்ட் இந்த கானிகோர்சோ பேசிக்காவே ஒரு ஒர்க்கிங் டாக். சோ அதுக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் முக்கியமா அதுக்கு ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற பப்ளிக்கும் பேராபத்தா போய் முடிஞ்சிடும். சோ ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங் டாக் நமக்கு தேவைப்படும் போது அந்த டாக்ஸுக்கு தேவைப்படுறதையும் நம்மளால செய்ய முடியணும். அண்ட் முக்கியமா பெரிய டாக்ஸை பார்த்து பயப்படுற ஒரு ஆளா இருந்தோம்னா இந்த கானிகோர்சோ ஈஸியா நம்மள டாமினேட் பண்ணிரும் அண்ட் கூடவே டேமேஜும் பண்ணிரும். சோ கான்ஃபிடன்ஸாவும் கன்சிஸ்டன்ட்டாவும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. செயின்ட் பெர்னார்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டாக். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கூடியும் ஃப்ரெண்ட்லியாகவும் அஃபெக்ஷன்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிக் டாக். அண்ட் இந்த செயின்ட் பெர்னார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட பாடி வேணா நம்ம கண்ணுமிக்கிற நேரத்தில் கொழு கொழுன்னு வளர்ந்துடலாம். ஆனால் இதோட மாடி ஸ்லோ தான். அதாவது இந்த டாக் கொஞ்சம் லேட்டாக தான் மெச்சூரிட்டி அடையும். அது வரைக்கும் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்தாலும் ஒரு பெரிய சைஸ் விளாட்டுத்தனமான பப்பி தான். அண்ட் இப்படி இந்த செயின்ட் பெர்னார்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் அதுக்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் அதோட ட்ரூலிங் டெண்டன்சி. அதாவது அதோட சலைவா சரளமாக வெளியே கொட்டும். ஸோ நம்ம அதை தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பஞ்சு மெத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரீடு தான் இந்த செயின்ட் பெர்னார்ட். லேபர்டார் ரிட்ரீவர். இது எனக்கு மட்டும் பிடிச்ச டாக் கிடையாது, இதை பிடிக்காத ஆளே கிடையாது. பிகாஸ் பத்துல எட்டு பேருக்காது இந்த டாக் ஒரு ஃபேவரட் டாகா இருக்கும். இப்படி எந்த மக்களும் இந்த டாகை வெறுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இது யாரையும் வெறுக்காதது தான். ஏன்னா லேபர்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அந்நியனுக்கும் அன்பை காட்டும், அரக்கனுக்கும் இறக்கம் காட்டும். இப்படி ஒரு பரிசுத்தமான பிரீடா இருக்கிறதுனால தான் இதை எல்லாருக்குமே பிடிக்குது. அண்ட் பர்சனலா எனக்கு இதை ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் இதுக்குள்ள இருக்கிற ஹாப்பினஸும் இதை சுத்தி இருக்கிற பாசிட்டிவான வைப்ரேஷனும் தான். ஆனா இந்த லேபர்டாருக்கு ரொம்ப பிடிச்சது நான் வழக்கமா சொல்ற மாதிரி சாப்பாடு தான். சோ இது அளவு சாப்பாடு சாப்பிட்ற பிரீட் கிடையாது, அன்லிமிடெட் மிக முக்கியமான விஷயம், இந்த பத்து பிரீட்ஸ் தவிர வேற எந்த பிரீடும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆரம்பமே சொன்ன மாதிரி எனக்கு எல்லா பிரீட்ஸும் பிடிக்கும், ஆனால் இந்த பத்து பிரீட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச டாக் பிரீட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.